வணக்கம் மக்களே போர் அடிச்சா மூட மாத்து உங்களை ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிவ்யூ தான் ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வாங்கியிருந்தோம் அதாவது கிம்பல் வந்து வாங்கியிருந்தோம் நம்ம வளாக்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு சரி ஒரு கிம்பல் ஒன்று வாங்கிடலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் அதுவும் கிம்பெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா வளாக் இருப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்புறம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது எல்லோரும் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க தலையில் நிறுங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் மற்ற டைமில் கையில் வரும் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்தோம்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் அதுக்காகவே வந்து தேவைப்பட்டுச்சு எனக்கு இந்த கிம்பல் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் கரெக்டாக வந்து ஆர்டர் போட்டால் அன்னைக்கே வந்து கொடுத்துட்டாங்க ஆர்டர் போட்டால் அன்னைக்கேன்னா அன்றைக்கி இல்லை நம்ம வந்து ஆகஸ்ட் நைன்த் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் நமக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன் வந்து வந்து கொடுத்துட்டாங்க அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முதலாளி கொடுத்துட்டாங்க நான் வந்து அன்றைக்கி தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆகஸ்ட் நைன் அன்னைக்கு ஸோ அது வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அதை அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணல அன்பாக்ஸ் மட்டும் பண்ண போகிறோம் ரிவ்யூ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மொபைல் லைஃப் அப்படின்ற ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம வாங்கியிருந்தோம் அதில் வந்துட்டு இந்த கிம்பல் வந்து ஒரு ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துச்சு நான் வந்து இந்த கிம்பர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஒரு ரூபா அவங்க லெஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏன் தெரியல ஸோ வாங்கிட்டு இதை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ளூடூத்லாம் இருக்கு ஆமாம் அதுக்கு வந்து பேட்டரிலாம் கொடுத்துருந்தாங்க செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே இடத்துல நிற்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது போட்டிருந்தது ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்தது உள்ளே அந்த பபுள் ரேப்பர்லாம் இருக்குல்ல அதையுமே நல்லா சேஃப்டி பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அந்த பபுள் ரேஃபருக்கே அவ்வளோ வந்து சேஃப்டி பண்ணியிருந்தாங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி இவ்வளோ நான் மடக்கிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரைக்கும் மடக்க முடியும் அண்ட் நான் வந்து நம்ம நார்மலாக வீடியோ எடுக்கிறதா இதில் வச்சு எடுத்தாலே போதும் அண்ட் வந்து இது மாதிரி ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப சேஃப்டியாக இருந்தது நம்ம வந்து நம்மளோட ட்ரை பட் பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா குவாலிட்டியாக இருக்காது ஜஸ்ட்டு அது ஸ்டார்டிங்கில் என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அதில் வந்துட்டு ஃபோன் வைக்கும் போது நம்ம கவர் போட்டு வைக்க முடியாது கவர் கழட்டிட்டு தான் வைக்க முடியும் இதில் வந்து கவர் போட்டுகிட்டே நம்ம வந்து வச்சிடலாம் அது எங்கள் அம்மா ஃபோன் தான் இப்போ வச்சுருந்தேன் நம்ம ஃபோனில் தானே வீடியோ இருக்கோம் அப்புறம் எப்படி நமக்கு இம்பல் வைக்கிறது ஸோ அதை வந்து நம்ம இப்போ அம்மா ஃபோன் வச்சு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து அம்மா ஃபோனோட ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணதுமே அது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த எல்லோ கலர் பட்டன் இருக்குல்ல அதை அழுத்தினீங்கன்னா வீடியோ வந்து கனெக்ட் ஆயிடும் நான் வந்து இப்போ தான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த பேட்ரி வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ளூ கலர் லைட் எரியும் அது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூ கலர் லைட் எரியும் அது லைட் ஏரியேரியா நம்ம வந்துட்டு நம்மளோட பேரிங் நியூ வெட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூத்தூரில் பார்த்தோமா அதில் வந்து செல்ஃபி காம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு ஸோ அதில் போய்ட்டு நம்ம பேர் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பட்டன் ஆன் பண்ணோம்னா நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் ஆயிடுது ஸோ இப்போ பாருங்களேன் நான் ஆன் பண்ணதும் அது கனெக்ட் ஆகிடும் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ விழுந்துச்சு பார்த்திங்களா ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் வீடியோவும் எடுத்துக்கலாம் வீடியோக்கும் ஒர்க் ஆகுது ஸோ பாருங்களேன் வீடியோவும் வந்து இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு ஸோ வீடியோவும் வந்து ஒர்க் ஆகுது நல்லா அழகாக ஸோ இது வந்து நம்ம வெளியில் போயிட்டு திடீர்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க முடியும் முடியல டக்குன்னு எடுத்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த புளி கிராஸ் ஆகிற டைமு நம்ம போகிற டைமில் புளி இல்லை புளிவான்னு கூட வரமாட்டேங்குது அது வேறு விஷயம் இருந்தால் டக்குன்னு ஏதாவது நல்ல விஷயத்த வந்து நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அது கூட கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் அண்ட் வந்து நான் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோ வந்து அப்லோடே பண்ணுறேன் நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்டு நம்ம இதை வச்சு ஒரு படம் கூட போயிட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து வரும் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படி வந்து நம்ம படம் பார்க்கறதுக்கு தேட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே கூட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நம்ம கிம்பலுக்கு ஓ வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு பல பேர் வீடியோக்கெலாம் ஹலோ சொல்லிட்டுருந்தாங்க நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் அவங்க வந்து இப்படி ஒரு நேச்சுரலாகவே இல்லாமல் அந்த சீனில் வந்து ஹலோ சொல்லிட்டு இருந்ததுனால நமக்கே இருந்ததுனால நான் தூக்கிட்டேன் அந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம சேனல்லாம் வராது ஸோ எல்லாருக்கும் தெரியாமல் டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை நம்மளுக்கு வந்து வர வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு லென்த் வருது இது நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தப்போ செல்ஃபி கம்மன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தோம்னு வைங்களேன் அப்போ வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுது அது வந்து கனெக்ட் லம்ப் போயிடுது நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸான ஒரே இதுலேயே சொல்லலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கா டென் மினிட்ஸ் ஒர்க்கா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க்கா நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதிகமாகிடுச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒர்க்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இருக்குது அதுக்கு மேலே டைம் இழுத்தோம்னா அது வந்து கனெக்ட் வந்து அதுவே இது பண்ணிடுது டிஸ்கனெக்ட் ஆகிடுது அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அண்ட் இதை மற்ற எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நல்லா ப்ராப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது நம்ம கொடுத்த காசுக்கு நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை வந்து வாங்கியிருக்கோம்னு எனக்கே திருப்தியாக இருந்தது ஸோ இதை வந்து இப்படி நிற்க வச்சுக்கலாம் நம்ம கிச்சனில் எதாவது நின்றுட்டே வீடியோ எடுக்கிறோம்னா வச்சுக்கலாம் நம்ம ஃபேஸ் காடி போடாதனால கையிலே வச்சு நம்ம அம்மா எடுத்துருவாங்க நம்ம கையிலே சமைச்சிடலாம் ஸோ அதை இப்படியே வந்து நம்ம வச்சு ஃபிட் பண்ணிடலாம் அப்புறம் இதில் வந்து பேட்ரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம செல்ஃபி காம இருக்கிறவங்கள அவங்களுக்காக பேட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி உள்ள ஒரு பேட்ரி இருந்தது இது வந்து எக்ஸஸ் பேட்ரி அது வீணாக போயிட்டால் டக்குனு இதை எடுத்து மாற்றிக்கலாம் இது வீணாக போகிறதுக்கு நம்ம புதுசு ஒன்று வாங்கிடலாம் அந்த மாதிரி அண்ட் வந்து இதில் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு கேட்லாக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் இது வந்து நம்ம அந்த செல்ஃபி பட்டன் இருக்கு இல்லையா அதை தனியாக கலர்ட்டி எடுத்துக்கலாம் தனியாக கழட்டியும் எடுத்துடலாம் அதை வந்து திரும்ப ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறப்படியே நான் அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அது கொஞ்சம் இன்னுமே ஜாலியாக அப்படியே நீங்கள் வந்து வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல் கையில் கழட்டி கூட விளாண்டுக்கலாம் அண்ட் இதை வந்து கலட்டும் போது என் கையில் நல்லா மாட்டிக்கிச்சு அவ்ந்தளவுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணுற இடம் இருக்குல்ல அது நான் வந்து ஃபோன் எடுக்கும்போது என் கையில் நல்லா மாட்டிக்கிச்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் போய் என் கை வந்து மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் கை ரொம்ப அடிபட்டுட்டு ஸோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அண்ட் இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா எலாப்ரேட் பண்ணிக்கலாம் நல்லா இழுத்து இழுத்து எக்ஸ் நல்லா எலாப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோன் அப்படியே கீழே நிற்க வைக்கிறதுனா நிற்க வச்சுக்கலாம் லோ எப்படி வச்சு செல்ஃபி எடுத்துக்கலாம் அழகாக ஆனால் இது வந்து செல்ஃபி எடுக்கும்போது கொஞ்சம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் லொட லட் அந்த மாதிரி ஆச்சு அப்புறம் வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக இந்த கேமரா வச்சுருக்க இடம் மட்டும் லைட்டாக அங்கே அங்கேயே ஆடின மாதிரி இருந்தது எனக்கு அது லைட்டாக அப்படி லைட்டாக ஒரு ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஆடின மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அது நான் வந்து எனக்கு டவுட்டு ரொம்ப நேரமாக அது நம்ம தான் ஆட்டுறோம் போட இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் பட் வந்துட்டு லைட்டாக நான் ஆட்டி பார்த்தப்ப ரொம்ப லைட்டாக அது வந்து நமக்கு பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்காது அது அது எந்த டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு கிடையாது அது நார்மலாக நம்ம கிம்பிள் விட நம்மளோட ட்ரைப்படை விட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருந்தது கிச்சன் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம அம்மா தான் வந்து வீடியோ எடுப்பாங்க மோஸ்ட்டாக அவங்க தான் வந்து கையில் வச்சு ஃபோனை திட்டே எடுப்பாங்க அதனாலே நான் வந்து நான் வந்து மியூட் பண்ணி தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோடே பண்ணுவேன் இந்த முறை வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுவும் கிடையாது நம்ம வந்து அழகாக இம்பிள் கையில் கொடுத்தோமா அம்மா கேல எடுக்க சொன்னோமான்னு இருக்கலாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அது எடுக்க சொல்கிறது அம்மாவும் கொஞ்சம் கடுப்பாகாம வீடியோ எடுத்து கொடுப்பாங்க அது நம்மளால் வந்துட்டு தனியாக வந்து ஒரு கையில் ஃபோன் ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு கையில் சமைக்கிறதுன்னு முடியாத காரியம் இல்லவா அவங்க சமைக்கும் போது போய் வீடியோ எடுத்தாலும் டக்கு டக்குன்னு எதாவது கேமராவில் எடுத்து தெரிச்சுடுமோனு பயமாக இருக்கும் அவங்க தெரிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பாடு எதுவும் வந்து அது அடிக்காது இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி ஐயோ சாதம் பட்டுக்கிட்டுனா என்ன பண்ணுறது குழம்பு பட்டுக்கிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடுகு பொறிக்கும் போதெல்லாம் அவங்க ஓடி போயிருவேன் நான் ஃபோனோட அது கடுகு அடிச்சுட்டுனா கேமராவில் டேமேஜ் ஆகிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் எனக்கு அதனாலே நான் வந்து கடுகு பிடிக்கிறதில் காண்டவே மாட்டேன் வீடியோவில் மோஸ்ட்டாக ஸோ அவ்வளோதான் இதோட ரிவ்யூ வந்து ஓவர் அண்டு இந்த வீடியோ வந்து அன்பாக்ஸிங் ப்ளஸ் கொஞ்சம் ரிவ்யூ வந்து கலந்துருக்கு பட்டு நம்மளோட ட்ரைபேடோட கம்பேர் பண்ணும் போது இது ரொம்பவே பெட்டராக தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அது வந்து இதை விட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கம்மியாக வந்து கொடுத்து வாங்கணும் அது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடோ நம்ம தான் வாங்கணும் அது ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ட்ரைபேடெல்லாம் வந்து யாருமே யோசித்து பார்க்க முடியாது ஏன்னா அந்த குவாலிட்டியில் கொடுத்தாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருப்போம் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தானே இதில் வந்து ஃபை ஹண்ட்ரெடுக்கும் அதிகமாக இருந்தது அது வந்து ஒரு நைன்ட்டி ருப்பீஸ் அது அந்த ரேஞ்சு தான் இதுக்கு ரென் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ருப்பீஸ் வேறையாக பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது பட்டு அதை விட இது ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது ரொம்ப 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 அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது நம்ம தான் ஒரு வேறு வாங்க தெரியாமல் வாங்கிட்டோமோன்ற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ இதோட கம்பேர் பண்ணும் போது பட் இருந்தாலும் இத்தனை காலம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு இனிமேல அதுதான் வந்து நம்மளோட பெரிய வீடியோஸ்க்குலாம் வந்து ஒர்க் ஆகும் இது வந்து ஷார்ட்ஸு குக்கிங் வீடியோஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்மளோட இம்பெல் அப்புறம் வந்து விலாகுக்கு வந்து யூஸ் பண்ணோம் பட் எப்பயுமே வீட்டில் கிடைக்கிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ரைபடு தான் இருந்தாலும் அவரை குறை சொல்லிடக்கூடாது இல்லையா அந்த காரணத்தினால அந்த நோக்கத்தோடு நான் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாமல் இதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு போச்சு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கஷ்டம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆல் இஸ் வெல் மறக்காமல் திருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்டேட் கமெண்ட் பண்ணுங்கள் வருகைக்கு நன்றி